ஜெயினியர் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த பிளாக்ஷிப் ஸ்போர்ட்ஸில் கிரிக்கெட் குத்தல் 2022 ஐபிஎல் ஸ்பெஷல் கிரிக்கானந்தா ஷோவில் கொல்கத்தா ஈடன் கார்டன்ஸில் நடக்கிறக்கூடிய எலிமினேட்டர் மேட்ச், ஸோ ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அண்ட் லக்னோ சூப்பர் ஜெயின்ட், ஸோ பிளே ஆஃப் மேட்சோட சுப்ரீயர் அலிசிஸ் அண்ட் ஃபேண்டஸில் வந்து பிரச்சனை, ஸோ பார்க்க வந்திருக்கிறீங்க. அண்ட் 2022 ஐபிஎலுக்கான ஸோ ஃபைனல் எந்த டீம் ஆட போகிறாங்க அப்படிங்கிறது ஆல்ரெடி ஸோ குவாலிஃபயர்ஸ் ஒன்றில் தீர்மானம் செய்யப்பட்டு விட்டது. குஜராத் டைட்டன்ஸ் முதல் அணியாக ஃபைனல்ஸுக்கு போயிட்டாங்க. இப்போது குவாலிஃபயர்ஸ் டூவில் அங்கே ராஜஸ்தான் ராயல்ஸ் வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க. அண்ட் இப்போது இந்த எலிமினேட்டரில் எந்த டீம் தோற்று வெளியேற போகிறாங்க, எந்த டீம் ஜெயிச்சு ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு அகேன்ஸ்டாக ஆட போகிறாங்க, அண்ட் அதில் யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிறத ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். அண்ட் இந்த மேட்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்ச். லக்னோ சூப்பர் ஜெயின்ட் வேறு ஒரு டைமென்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு டீம், அண்ட் ஆர்சிபி வேறு ஒரு டைமென்ஷனில் இருக்கக்கூடிய டீம், யார் ஜெயிக்க போகிறாங்க? அண்ட் மறக்காமல் நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மேட்சோட லைவ் கமெண்ட்டு பிளாக்ஷிப் ஸ்போர்ட்ஸ் தமிழில் ஸோ இருக்கப்போது நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போதைக்கு பிச் ரிப்போர்ட், வெதர் ரிப்போர்ட் அண்ட் டாஸ் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் கொல்கத்தா ஈடன் கார்டன்ஸில் ஸோ மழை அப்படி இப்படின்னு நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனால் குவாலிஃபயர் ஜோன் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல், மழையின் தாக்கம் இல்லாமல் ஸ்மூத்தாக நடந்து முடிஞ்சிருக்குது. இப்போது இந்த எலிமினேட்டரில் மழை வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கே தெரியும், அதை பற்றி பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோக்கு பின்னாடியோ இல்லைன்னா அந்த டாப் கார்னர்லேயும் நாங்கள் வந்து இணைக்கிறோம், நீங்கள் பாருங்கள். 5 ஓவர் மேட்சை நடக்கலாம், இல்லைனா இப்போ சூப்பர் ஓவருக்கு போகலாம், இல்லைனா வந்து எந்த டீம் டேபிளில் ஹையர் பொசிஷனில் இருக்காங்களோ அவங்க அடுத்த இந்த குவாலிஃபயர்ஸ் டூக்கு போவாங்கங்கிற நிலைமை இருந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் இதெல்லாம் இல்லாமல் மேட்ச் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், விரும்புகிறேன். நேற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரிவியூவில் ஒருவேளை மழை பெய்யுது, மழை பெய்யுறதுனால வந்து எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருக்கக்கூடிய ஈடன் கார்டன்ஸில் கொஞ்சம் ஸ்விங்கும் இருக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்த்தோம். ஆனால் யூஷுவல் ஈடன் கார்டன்ஸ் ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸில் அந்த பவுன்ஸ் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ப்ளஸ் கொஞ்சம் ஸ்விங் இருந்துச்சு, பட் செகண்ட் இன்னிங்ஸில் அந்த பவுன்ஸு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அண்ட் ஸ்விங் சுத்தமாக மூமெண்ட் சுத்தமாக இல்லவும் இல்லை. ஸோ அதே ஈடன் கார்டன்ஸ் ஸோ அப்புடின்னா என்ன தெரியுது அப்படின்னா அங்கே தாதா சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்கிறாரு தங்களோட கிரவுண்ட் ஸ்டாஃப்ஸை வச்சு அப்படிங்கிறத கிளியராக தெரியுது. அண்ட் ஃபுல்லாக கவர்ஸ் போட்டு மூடி இருக்கிறாங்க அப்படிங்கிறது இங்கே கிளியராக தெரியுது. ஈடன் கார்டன்ஸில் யூஸ்வலாக டாஸ் வின் பண்ணுற டீம் ஸோ ஃபஸ்ட்டு பவுல் தான் சூஸ் பண்ணுவாங்க, ஏன்னா செகண்ட் இன்னிங்ஸ் ஒரு மாதிரி சேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதும் ஒரு ரீசன். அண்ட் ஈடன் கார்டன்ஸ் ஒரு பக்கம் 76, இன்னொரு எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 56 அப்படி தான் இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா மேட்சோட ஸோ ரிசல்ட்டை மேக்ஸிமம் ரொம்ப அதிகமாக தீர்மானிக்கிறதா நான் பார்க்குறேன். இந்த மிடு விக்கெட்லாம் அந்த பக்கம் ஸ்கொயர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாகவும் இருக்குது. ஸோ இதுவும் இந்த மேட்சோட ஒரு டாக்டிக்ஸ்க்கு மிகப்பெரிய ஒரு உதவிகரமாகவும் இருக்கும். ஸோ டாஸ் வின் பண்ணுற டீம் சேஸுக்கு தான் போவாங்க ஒன்று. அண்ட் கொல்கத்தா ஈடன் கார்டன்ஸும் அதுதான் மீன்ஸ் இது வரைக்கும் இந்த வரலாறு ஹிஸ்ட்ரி அண்ட் மீனிங் பார்த்துட்டு அதுதான் சொல்லுது. ஸோ வெதரை பொறுத்த வரைக்கும் வெதர் ரிப்போர்ட் ஒன்று சொல்லும், அண்ட் நடக்கிறது ஒன்று, ஆனால் சில நேரத்தில் ரொம்ப சரியாக நடக்கும், லைட்டாக மழை இருக்கும், காற்று இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க. பார்ப்போம் என்ன நடக்க போகும் சொல்லிட்டு. அண்ட் நேற்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ் வெர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் மேட்ச்லையும் நம்ம சொன்ன அதே மேபி இப்போ பேசிகிட்டு இருக்கிற அதே மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஆனால் நம்ம எதிர்பார்த்தது என்னமோ வேறு. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஒரு மாதிரியும் செகண்ட் இன்னிங்ஸ் ஒரு மாதிரியும் இருந்துச்சு. அந்த பாப்அப் கிரீஸ் டு பாப்அப் கிரீஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது யார் அப்படிங்கிறது ஏதோ மாதிரி நல்லா புது புது ஏதாவது புதுசாக பிரிண்ட் எடுத்த பேப்பர் மாதிரி நல்லா பழவளன்னு இருந்துச்சு. ஒரு மரத்துள்ளாம் கொட்டா புதுசாக இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு மாதிரி, அது மட்டும் தனி ஒரு கலராக ஒட்டுமொத்த வியூவில் டாப். நீங்கள் எவ்வளோ ட்ரோன் கேமரா மேலே போயிட்டு அப்படி அப்படியே உங்களுக்கு ஒரு வியூ காமிச்சாலுமே அது மட்டும் ஒரு மாதிரி கிளியர் பிக்சராக வந்து கிடச்சிது. ஸோ அந்தளவுக்கு இருந்தது. ஸோ பார்ப்போம், இங்கே டாஸ் தான் மேட்ச்சை வின் பண்ணும், ரிசல்ட்டை முடிவு பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் பார்ப்போம். இதுதான் பிச் ரிப்போர்ட், வெதர் ரிப்போர்ட் அண்ட் டாஸ் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்குமே. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லக்னோ சூப்பர் ஜெயந்துக்கு டாஸ் ஸோ வின் பண்ணி சேஸுக்கு போகிறது பெட்டரா, இல்லை ஒருவேளை இங்கே ஃபேஃப் டூப்ளஸோட ஆர்சிபி டாஸ் வின் பண்ணி அவங்க ஸோ மேபி மேபி வந்து சேஸுக்கு போகிறது பெஸ்ட்டான்னு கேட்டிங்கன்னா, ஐ திங்க் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறதுல மேபி அதை தான் ப்ரிஃபர் பண்ணுவான்னு நினைக்கிறேன் ஃபேஃப் டூப்ளஸோட டீம். ஸோ பார்ப்போம். உள்ளே வெளியே பொறுத்த வரைக்கும் பிளேயிங் லெவனை பொறுத்த வரைக்கும் ஹர்ஷல் பட்டேலுக்கு அடிபட்டுருந்துச்சு, ரத்தத்தோடு போனார், அதே அந்த காயத்தோட அதை ரைட் ஹேண்டில் அடிபட்டுச்சு, சாரி ரைட் ஹேண்டில் அடிபட்டுச்சு. அதோட அவரால் பவுல் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட் தான் நான் நினைக்கிறேன். அவருக்கு பதிலாக உள்ள இதுக்கு முன்னாடி மேதில் சித்தார்த் கவுல் இருந்தார், முகமது சிராஜ் பாலா, சிராஜ் ரிட்டர்ன் ஆவார், இப்போ சித்தார்த் கவுல் இருப்பாரா இல்லை அக்ஷதீப் இருப்பாரா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. எப்படி பார்த்தாலும் இழப்பு இழப்பு தான். அதை பற்றி நம்ம கேம் பிளானில் பேசுவோம். யார் வந்தால் ரொம்ப சரியாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியல, ஒரு புது பிளேயர் அவங்க ஆட வைப்பாங்களா, மிலிந்து ஆட வைப்பாங்களா,
இல்லை மேபி சுயேஷ் பிரபுதாஸ் ஆட வைப்பாங்களா, ஆட வச்சா ஹர்ஷல் பட்டேல் அந்த டெத் ஓவர் காம்பன்சேட் ஆகுமா, ஹர்ஷல் பட்டேல் இல்லாததுனால இடையில சில பல பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு, அதையும் நம்ம பார்த்தோம். ஸோ ஒன்றரை நாள் டீமோட தான் வராங்க இவங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா குருணல் பாண்டியாவுக்கு லைட்டாக நிகழ் இருந்துச்சு, அவர் வந்து ரொம்ப பெரிய காயம்னால திரும்பி வருவார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக வருவார், ரிட்டர்ன் ஆகிறாரு டீமில், பிளே ஆஃபில் ரொம்ப முக்கியமான டைமில் பிக் மேட்ச் பிளேயர் ஒன்று. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈவன் லூயிஸ் போன மேட்சில் இருந்தார், தஸ்மந்த சமீரா இல்லாமல் கிருஷ்ணபா கௌதமை வந்து அவங்க ஆட் பண்ண வச்சுருந்தாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துச்சு, மேலே ஒரு ஃபாரினராக கீழே ஒரு இந்தியன், கீழே ஒரு ஃபாரினராக மேலே இந்தியன், ஸோ இந்த ஓட்டை அடைக்கிறதுல ஒரு ஒரு அது ஒரு பிரச்சனை இருந்துச்சு, ஒரு ஆரோக்கிய அன்னாரோக்கிய ஒரு பிரச்சனை வந்து இந்த பக்கம். ஆனால் இப்போது இப்படி யோசிக்கலாம் நினைக்கிறேன். ஆயுஷ் பதோனி பிரச்சனை, ஸோ ஆயுஷ் பதோனி மேபி ஒரு ஆஃப் ஸ்பின்னராக அங்கே உதவிகரமாக மேபி என்னோட ட்ராங், பட் அவர் சின்ன ஒரு ஹைட் இருக்குங்கிறதுனால அவர் யூஸ் பண்ணலாம். ஐ திங்க் நிறைய தடவை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரெண்டு மேட்ச்சில் பதோனியை உள்ளே கொண்டு வந்து ரெண்டு தடவை மேட்ச் வின்னிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க வச்சுருக்கிறாரு பவுலிங்கில். ஸோ அந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது. இல்லைம்மா எனக்கு பவுலிங் ஸ்ட்ராங்காக இருக்குது, பேட்டிங் கொஞ்சம் லைட்டாக வீக்காக இருக்குது அப்படின்னா பிக் மேட்ச்சில் ஒன்ஸ் அகேன் மனிஷ் பாண்டே கிட்டே போகலாம். மனிஷ் பாண்டே ஒரு மாதிரி இந்த மாதிரியான மேட்ச்லாம் பொறுமையாக கொண்டு போவார். பதோனியா மனிஷ் பாண்டேவா, பதோனி இருந்தால் ஒரு ஆப்ஷன், எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ஷன் கிடைக்குது, பேட்டிங்லையும் கிடைக்கலாம் வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்ப்பார் பதோனியா மனிஷ் பாண்டேவா. என்னை பொறுத்தவரைக்கும் ரெண்டு பேரில் யாராச்சும் ஒருத்தவங்க ஆடுவாங்க, தஸ்மந்தா சமீரா வருவார், அங்கே நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இல்லை, எதுக்கு கிருஷ்ணா பகவத்தம் அப்படிங்கிறத யோசிப்பாங்க. ஸோ பிளேயிங்கில் அவனை பொறுத்தவரைக்கும் இந்த மாதிரியான மாற்றங்கள் தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுதான் உள்ளே வெளியே பொறுத்த வரைக்கும். பிளே ஆஃப்ஸ் வந்ததுக்கப்புறம் அந்த உள்ளே வெளியை பற்றி இவ்வளோ பேசியிருக்கவே கூடாது, ஆனால் அந்த காயங்கள் ஒரு பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிறதுனால தான் அதை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். பட் பார்ப்போம் எது எப்படி இருந்தாலும் அந்த பிளேயிங்கில் அவனை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுனால லக்னோ சூப்பர் ஜெயின் ஒன்றும் பிரச்சனைலாம் வந்து போகிறது கிடையாது, பார்ப்போம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பேட்டில் நேரு கிரேயரை பொறுத்த வரைக்கும், ஸோ ஒரு மாதிரி இந்த இது கனெக்ட் பண்ணவே முடியாதுங்க. ஃபேப்டு பிளேசஸ் விராட் கோலி இவங்களுக்கு யார் பிரச்சனை கொடுப்பா, தஸ்மந்தா சமீரா, அவேஷ் கான் அண்ட் முசின் கான் அண்ட் ஜேசு ஹோல்டர், ஸ்டோனிஸ் பிஷ்னோய், குருணல் பாண்டியா, லெக் ஸ்பின்னருக்கு அகேன்ஸ்டா. இல்லை இப்போது விராட் கோலியோட ஒரு ஸ்டான்ஸ் அண்ட் அவரோட ட்ரிகர் மூமெண்ட் எல்லாம் மாற்றிட்டார், இதனால் சமீராவையும் அவரை நல்லா ஆட முடியும், அவேஷ்கானையும் ஆட முடியும். அண்டு ஒருவேளை ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா, ஈவன் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா விராட் கோலி அண்ட் ஃபேப் டு ப்ளிசஸ் மேபி பிரச்சனை எல்லாம் நினைக்கிறேன். அண்ட் முசின் கான் அண்ட் அவரையும் அதாங்க ஆடிடுவாங்க, இவங்களெல்லாம் ஆட முடியும். தினேஷ் கார்த்திக் லெக் ஸ்பின் பிரச்சனை இருக்குது, எங்கள் ரெண்டு பேர் மேபி ஒரு குருணல் பாண்டியா, ஸோ அவரும் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், பட் ஆனால் பால் வெளியே தான் போகும். ஸோ தினேஷ் கார்த்திக்கு ஆல்ரெடி இங்கே கேகேஆருக்கு கேப்டன் இருந்தார், வித் மேட்ச் 91 அடிப்பார், அந்த மேட்ச் தோற்றுருவாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு அகேன்ஸ்டாக. ஃபஸ்ட் இந்த சூப்பராக 96 ரன் அடிப்பார், 97 நாட் அவுட்டில் ஒன்று போவார். குருணல் பாண்டியாவுக்கு அகேன்ஸ்டாகவும் இங்கே பக்கம் பிஷ்ணோக்கு அகேன்ஸ்டாகவும் இவரோட கேம் அது வந்து ஒரு மேட்ச் அப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து மேக்ஸி வர்சஸ் ஸ்டோனிஸ், ஸோ கேங்குரோ வர்சஸ் கேங்குரோ அந்த பேட்டில் இருக்கலாம். மேக்ஸ்வெலுக்கு ஒரு லெகி ஒரு ரவி பிஷ்ணோய் ஒரு பிரச்சனையை கொடுப்பாரான்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதுவும் இங்கே சான்ஸ் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். பட் ஒரே ஒரு லெஃப்ட் ஹேண்டர் இருக்கார், ஸோ ரவி பிஷ்ணோய்க்கு அது ஒரு மேபி நல்ல ஒரு சான்ஸாக இருக்கலாம். பட் நான் நினைக்கிறது என்னென்னா அவேஷ் கான், தஸ்மந்தா சமீரா, முசின் கான் அண்ட் ஜேசன் ஹோல்டர், ஸோ இவங்க வந்து இவங்களால் நிறுத்த முடியுமான்னு கேட்டிங்கன்னா ஐ திங்க் இல்லை, எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் சான்ஸ் கம்மி நான் நினைக்கிறேன். குயின் இண்டிகா கேஎல் ராகுல் வெர்சஸ் சிராஜ் ஜோஷ் ஆஷ்வுட், சிராஜ் கொஞ்சம் ரன்னர் லீக் பண்ணுறாரு, சிராஜ் மிடில் ஓவரில் நல்லா போடக்கூடியவர். ஆனால் இங்கே ஃபேஃபுக்கு இருக்கக்கூடிய தலைவலி என்னன்னா மேபி தெரில, ஹர்ஷல் பட்டேல் வந்துட்டாருன்னா நீங்கள் வந்து இவ்வளோக்கு பெருசாக பேச தேவையில்லை. ஆல்ரெடி அவங்ககிட்ட 4 ஸ்ட்ரைக் பவுலர்ஸ் தான் இருக்கிறாங்க, அண்ட் இன்னும் ஒரு 4 ஓவர் வந்து போடுறதுக்கு ஒரு மேக்ஸி இல்லை அவங்க வந்து ஷபாஸ் ஆகும் வந்துட்டு போகிறாங்க. பட் மேக்ஸ்வெல்லுக்கு வந்து ஒருவேளை வந்து ஒரு செகண்ட் இன்ஸில் பவுல் போட கிடைக்குது அப்படின்னா அவரால் ஒரு 2 ஓவர் நல்லா பவுல் பண்ண முடியுது. அவர் ஷபாஸ் அகமது அவர் வந்து பெங்கால் பிளேயர், ஸோ பெங்காலில் என்ன பண்ணணுங்கிறது அவருக்கும் ஓரளவு தெரியும், பேட்டிங் பவுலிங் அப்படிங்கிற ரெண்டு விஷயத்துலையுமே. ஸோ ஜோஷ் ஆஷ்வுட் அண்ட் சிராஜ் இந்த பேட்டிங் இந்த பேட்டில் அப்படி இந்த காம்போங்கிறது வந்து பேட்டில் இந்த குயினிடிகா, கேஎல் ராகுல், தீபக் ஹூடா இவங்களை எடுத்துட்டாங்க அப்படின்னாலே அல்மோஸ்ட் ஸோ சரிஞ்சதாக தான் நான் பார்க்குறேன். பவுலிங்கில் அவங்களை டாப் கிளாஸ் அதில் அடிச்சிக்க முடியாது தான், ஆனால் ஆர்சிபி இவங்களை கண்டிப்பாக ஒரு பெரிய சான்ஸ் போட்டு பார்ப்பாங்க நான் நினைக்கிறேன். பட் பார்ப்போம் குயின் இண்டிகாக் ஜோஷ் ஆஷ்வுட், ஸோ குயின் இண்டிகாக் எப்பவுமே ஒரு புல்லுக்கு போகிறவர், கேஎல் ராகுல் கிட்டேருந்து ஒரு ஜோஷ் ஆஷ்வுட் எப்படி சமாளிக்க போகிறார் அப்படிங்கிறத ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். அண்ட் இந்த பேட்டில் பொதுவாக இவங்களுக்கு அந்த வீக்னஸ் இருக்குது, அந்த வீக்னஸ் இருக்குன்னு நான் பேச போகிறேன். ஆனால் இங்கே வந்து பெருசாக பேட்டில் அப்படிங்கிறது இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ அன்னைக்கு யார் நல்லா ப்ளே பண்ணுறாங்களோ அந்த டீம் ஜெயிப்பாங்க, அந்த பிளேயர் இண்டிவிஜுவலாக நல்ல ஒரு பர்ஃபார்மராகவும் ஸோ இருப்பார். அண்ட் ஸ்டோனிஸ் கிட்டேருந்து அவங்க ஒரு பெரிய இன்னிங்ஸ் மேபி எதிர்பார்க்குறாங்க, ஸோ என்ன நடக்க போதுன்னு பார்ப்போம். அண்ட் மதிந்து அசரங்காவுக்கு மேபி கொல்கட்டா ரொம்ப புதுசாகவும் ஸோ இருக்கும்.
அண்ட் கொல்கட்டா ஒரு சின்ன எண்டு அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அந்த எண்டில் இவர் எப்படி போகிறார், சபாஸ் அகமது எப்படி போகிறார், யார் அந்த ப்ரெஷர் எடுத்துக்க போகிறா அப்படிங்கிறது தான் அந்த மேட்சோட வெற்றி தோல்வியை தீர்மானிக்க நான் நினைக்கிறேன். அண்ட் பார்ப்போம். அண்ட் ஐ திங்க் நான் ஜெயிக்கிறது அடுத்து குவாலிஃபயர் டூ போவேன், மேபி ஆர்சிபி போவாங்க நினைக்கிறேன். ஸோ 52%, ஸோ ஆர்சிபி ஜெயிக்கிறது நான் சான்ஸ் இருக்குது. அண்ட் லக்னோ சூப்பர் ஜெயின் ஆஃப் கோர்ஸ் டாக்டிக்கலி பெஸ்ட் டீம், எந்த சந்தேகமும் கிடையாது. பட் ஸ்டில் மேபி ஒரு ஆர்சிபி அண்ட் ஸ்டெடியாக, ஸோ அவங்களுக்கு எல்லாமே கரெக்டாக நடந்துகிட்டு ஒரு விராட் கோலியோட கம் பேக், அதுக்கப்புறம் வந்து பிளே ஆஃபுக்குள்ளே வருது, ரெண்டு மேட்சுக்கு முன்னாடி அதெல்லாம் இருந்துச்சு. பவுலர்ஸ் ஒரு 10 விக்கெட் 8 விக்கெட்லாம் எடுத்தாங்க. ஆனால் இப்போ அந்த காம்போல ஏதோ ஒரு ஹர்ஷல் பட்டேல் அவர் அப்படிங்கிற ஒரு வெளியே போகிறாரு. இப்போது டெத் ஓவரில் ஜோஷ் ஆஷ்வுட் அண்ட் சிராஜ் நம்பி அகைன் இருக்கிறாங்க. ஸோ இங்கே அங்கே அவங்களுக்கு ஒரு பேட்டிங்கில் ஒரு ஓட்டம் இருக்குன்னா இவங்களுக்கு பவுலிங்லேயும் ஒரு ஓட்டம் இருக்குது. ஸோ எப்படி சமாளிக்க போகிறாங்கன்னு தெரில. ஸோ பார்ப்போம் எது எஃபெக்டிவாக இருக்க போகுது. டாஸ் ரொம்ப முக்கியம், பார்ப்போம். அண்ட் இதுதான் என்னோட ஒரு ப்ரீ அனாலிசிஸ். அண்ட் அடுத்ததாக ஃபேண்டஸி லெவல் பொசிஷனை பொறுத்த வரைக்குமே பவுலிங்கில் கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்துருக்கிறேன். ஜோஷ் ஆஷ்வுட், அவேஷ் கான், வனிந்து அசரங்கா, ஆல்ரவுண்டரில் மேக்ஸ்வெல் எடுத்துருக்கிறேன். பேட்டிங்கில் விராட் கோலி, ஃபேப் டுப்ளெசிஸ், தீபக் ஹூடா, ஆயுஷ் பதோனி, அண்ட் விக்கெட் கீப்பரெலாம் தினேஷ் கார்த்திக், குவின் இண்டிகா, கேஎல் ராகுல் அவர்களை வந்து நாங்கள் வந்து எடுத்துருக்குறேன். அண்ட் அந்த டாஸ் தாங்க எனக்கு தெரியல. டாஸ் நீங்கள் எடுக்கிறீ டாஸ் வின் பண்ணுற டீம்லேருந்து ஆர்சிபி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா சிம்பிளான ஒரு விஷயம், பேட்ஸ்மென்ஸில் முதல் ஓப்பனர்ஸில் ஒருத்தவங்க ரெண்டு பேர் மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ மேபி ஒரு நீங்கள் கீழே இருக்கக்கூடிய ஒரு மஹிபுல் லேமரார் நீங்கள் அவரை கூட நீங்கள் எடுத்துக்கலாம், பார்த்துக்கோங்க. நான் அயோஸ் பதோனி மேட்ச் அதிகிட்டு பாராளுன்னு தெரியல, ஆனால் எடுத்துருக்கிறேன். ஒரு ஒரு ஆன் அண்ட் ஆஃப் சான்ஸ் இருக்குங்கிறதுனால ஸோ பார்த்துக்கோங்க. ஜோஷ் ஷாஸ்ட்வுட், ஸோ ஒரு விருத்தில் போகிற மாதிரி ஒரு பவுன்ஸிங்க தாராளம் ஓல் பண்ண முடியும். பட் பார்ப்போங்க, எல்லாம் மேட்ச்சில் தாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க இப்படி அவங்க அப்படின்னு நம்ம சொல்கிறத விட ஸோ மேட்ச்சில் என்ன பண்ணுறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம். அண்ட் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் மேக்ஸ்வெல், இவ் கேஎல் ராகுல், குயின் இண்டிகாக்கு நீங்கள் யாராச்சும் ஒருத்தவங்க, அவங்க ரெண்டு பேத்தில் ஒருத்தவங்க மேக்ஸ்வெல், குயின் இண்டிகா, கேஎல் ராகுல் அண்ட் ஜோஷ் ஆஷ்வுட், இந்த நாலு பேத்தில் ரெண்டு பேரை நீங்கள் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் நீங்கள் போடலாம், ஓகேங்களா? ஸோ பார்த்துக்கோங்க. அண்ட் நல்ல ஒரு கேம் கொடுப்பாங்க நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு மாதிரி அன்பிரடிக்டபிளான ஒரு ப்ரிவியூவாக தான் இது இருந்துகிட்டு இருக்கு. அண்ட் பிளேயிங் லெவன் பேட்டில் தான் பார்க்க போகிறோம், பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ மறக்காமல் அண்ட் இங்கே வந்து இந்த பிக் மேட்ச் பிளேயர்ஸுங்களும் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ராஜஸ்தான் ராயல்ஸில் குயின் இண்டிகா, கேஎல் ராகுல், குர்னல் பாண்டியா, ஸ்டோயினிஸ், ஜேசன் ஹோல்டர், ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் இருக்காங்களா. அத பக்கம் ஆர்சிபியில் ஃபேப் டுப்ளெசிஸ், விராட் கோலி, மேக்ஸ்வெல், தினேஷ் கார்த்திக், அதுக்கப்புறம் மேபி வந்திந்த அசரங்கா, ஜோஷ் ஷாஷ்லூட், ஸோ 7 பேர் இருக்காங்க. சிராஜ் சேத்தன 8 பேர் கூட நாங்கள் சேர்க்கலாம். ஸோ அந்த பிக் மேட்ச் பிளேயர்ஸ்ல இருக்காங்கன்னா அந்த ப்ரெஷர் இவங்களால ஹேண்டில் பண்ண முடியுங்கிறதுனால ஸோ ஜெயிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம். அண்ட் மறக்காமல் உங்களுக்கு கருத்தில் கீழே வந்து பதிவு பண்ணுங்கள். அண்ட் பார்க்கலாம் அடுத்த வீடியோக்குள்ளே.